வெல்கம் டு சிறு தமிழ்டெக். நாம் இந்த வீடியோவில் டிஎன்இஜிஏ இசேவை சிட்டிசன் சர்வீஸ் ஐடி ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இசேவை சிட்டிசன் சர்வீஸ் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரௌசரில் tnesevi.tn.government.in டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், விதவை சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ், உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சான்றிதழ்களும் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ரைட் சைடில் சைன்இன் கொடுத்துருப்பாங்க, அது கீழே நியூ யூசர்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கு, உங்கள் தாலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிடுங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அடுத்து மெயில் ஐடி டைப் பண்ணணும். உங்கள்கிட்ட மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மெயில் ஐடி எதுவும் டைப் பண்ணிடுங்க. அடுத்து ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் கிளியராக டைப் பண்ணிடுங்க. அடுத்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்கள் நேம் கூட டைப் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். சைடில் இந்த பாஸ்வேர்டு பாலிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு லெட்டர் வந்து நீங்கள் 6 to 15 லெட்டர்ஸ் இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும். நம்பர் ஒரு சிம்பிள் இருக்க மாதிரி பார்த்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சா டைப் பண்ணணும். கொடுத்துருக்க கேப்சா வந்து கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைன் அப்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க.
உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. உங்கள் மொபைல் நம்பர் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு ஓடிபியை பார்த்து டைப் பண்ணிடுங்க. அதில் ஓடிபி டைப் பண்ணிட்டு கீழே வெரிஃபை ஓடிபின்றத கிளிக் பண்ணிருங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பக்கத்தில் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிருங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இதில் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்களே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.